தமிழக முதல்வராக மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் பதவியேற்றதும் நகர பேருந்துகளில் பெண்கள் கட்டணமின்றி இலவசமாக பயணம் செய்யலாம் என அறிவித்திருந்தார். அதைத் தொடர்ந்து இன்று முதல் மாநிலம் முழுவதும் அரசு நகர பேருந்துகளில் மகளிர் இலவசமாக பயணிக்கலாம் என்ற விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டு பேருந்து நிலையங்களில் நிறுத்தப்பட்டிருந்த நகர பேருந்துகளில் முன்பக்க கண்ணாடிகளில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது. அதன்படி நாகை புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து திருவாரூர், திருக்குவளை, வேளாங்கண்ணி, பூந்தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களுக்கு செல்லும் நகர பேருந்துகளில் கொரோனா வைரஸ் தொற்று சமூக இடைவெளியை கடைபிடித்து பெண்கள் இலவசமாக பயணித்தனர். இது பற்றி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக நாகை மண்டல துணை மேலாளர் ராஜா கூறியபோது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் நாகை மண்டலத்தில் 541 பேருந்துகள் இயக்கப்படுகிறது. அதில் தமிழக அரசின் உத்தரவுப்படி நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய 3 மாவட்டங்களில் 117 நகர பேருந்துகளில் பெண்கள் இலவசமாக பயணிக்கலாம். பயணத்திற்கு தூர அளவு கிடையாது. பேருந்தில் ஏறி இறங்கும் வரை இலவசம்தான் என்றார். நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் தாலுகா சங்கமங்கலம் கிராமத்தில் கடந்த 7 தினங்களுக்கு முன்பாக எதிர்பாராத விதமாக சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்து 6 வீடுகள் சேதமடைந்தது. இதைத் தொடர்ந்து இஎன் அரப்பணி கனடா உதவியுடன் தாய் உள்ளம் அறக்கட்டளை மூலம் பாதிக்கப்பட்ட 6 குடும்பங்களுக்கு ரூபாய் 40,000 மதிப்புள்ள மளிகை பொருள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை ஊராட்சி மன்ற தலைவர் ஜி பக்ரிசாமி மற்றும் ஊராட்சி மன்ற செயலாளர் ஆர் மனோஜ்குமார் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் ஒசூர் மற்றும் தஞ்சாவூர் தாய் உள்ளம் அறக்கட்டளை நிறுவனர் வேதமூர்த்தி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் அரியாணிப்பட்டி ரெனியூவல் பவுண்டேஷன் நிறுவனர் முனைவர் வீரமணி மற்றும் தன்னார்வலர்கள் ராஜாமணி ஆகியோருடன் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்டது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கௌதமி. ஊர் சங்கமங்கலம், நாகை மாவட்டம் சங்கமங்கலம். பாருங்க, வீடு எரிஞ்சு 15 நாள் ஆயிட்டு. நாங்கள் ரொம்ப வீடு இல்லாமல் பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். எல்லாமே பாத்திரம் துணிமணி எல்லாமே அனைத்துமே எல்லாமே எரிஞ்சு போயிட்டு வீடும் எங்களுக்கு சரியில்லை. வந்து இஎன் அரப்பணி கனடாவில் இருந்து தாய் உள்ள மரக்கட்டளையிலேருந்து எங்களுக்கு நிவாரணப் பொருள்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு வந்து பாருங்கள், நாங்கள் 6 வீடும் ரொம்ப கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். 15 நாளாக பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடு கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப மழையும் தண்ணியுமா இருக்கு, பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு வீடு எப்படியாவது தயவு செய்து கட்டி கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆமாம் சார், கிராமம் சார்பாக நாங்கள் எல்லாரும் கேட்டுக்கொள்கிறோம். என் வீடு வாசலாம் அப்படியே எரிஞ்சு சாம்பலாக கிடக்கு. என்ன எங்களுக்கு குஞ்சிருக்க கூட இடம் இல்லை. நாங்கள் எல்லாம் ரோட்டில் உட்காந்துருக்குறோம். மழை ஊற்றுற மழை உள்ளே நிற்கிது. தயவு செய்து எங்களுக்கு இந்த அரிசி இதெல்லாம் கொடுக்கறது வந்து எங்களுக்கு நன்றி. உங்களுக்கு எங்களுக்கு வீடு வாசல் கட்டி கொடுத்து நல்ல முறையில் உங்கள் பிள்ளைங்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த வீட்டில் இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறையில் முதல் முறையாக தனியார் மருத்துவமனை அருண்பிரியா மருத்துவமனை சார்பில் கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டு தொடங்கப்பட்டது.
இதனை மாவட்ட ஆட்சியர் லலிதா அவர்கள் தொடங்கி வைத்து ஊழியர்களிடம் பாதுகாப்புடன் பணி செய்யுமாறு அறிவுறுத்தினார். அந்த வகையில இந்த ஒரு பிரைவேட் செக்டர்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல இது வரைக்கும் ஒருங்கிணைந்த நாகப்பட்டினம் மாவட்டத்திலேயே வந்து இது வரைக்கும் தனியார் மருத்துவமனை யாருமே கொரோனாவை வந்து ட்ரீட்மெண்ட் தான் ஒரு சகோதரி மாதிரியோ போய் பக்கத்துலேயே கவனிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பெரிய மாடல் அவங்க கொஞ்சம் பிராங்கியா தான் இருப்பாங்க யாரு கூட இருக்க மாட்டாங்க கொஞ்சம் கோபமா தான் இருப்பாங்க ஒரு மேட்ரஸா இருக்கு இது சிங்கிள் மேட்ரஸ் டபுள் மேட்ரஸ் தொடர்ந்து மயிலாடுதுறை சீர்காழி அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் தயாரிப்பு மையம் 10 நாட்களில் அமைக்கப்படும் எனவும் அதன் பிறகு ஆக்சிஜன் தட்டுப்பாடு நமது மாவட்டத்தில் இருக்காது என்று மாவட்ட ஆட்சியர் லலிதா அவர்கள் தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்ப கொரோனாவால் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதளோட நம்ம அதுல வந்து மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி ஜிஹெச்ல கிட்டத்தட்ட 300க்கு மேற்பட்ட பேஷண்ட்ஸ் இருக்காங்க. இதை தவிர இப்போ நம்ம ட்ரிபிள் சின்ற கொரோனா கேர் சென்டர் வந்து இப்போ ரெண்டு இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறோம். மயூராகாலும் புத்தூர் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் ஆரம்பிச்சிருக்கிறோம். ரெண்டுலேயும் கிட்டத்தட்ட 150 பேத்துக்கு 200 பேர் படுக்கைகள் கொண்ட வசதி இருக்குது. இதை தவிர இருக்கிற மக்கள்லாம் வந்து இப்போ ஹோம் ஐசோலேஷனில் இருந்துட்டு வராங்க. ஸோ அதில் கருத்தில் கொண்டு இன்னும் இப்போ இந்த வார முடிவுக்குள்ளே இன்னும் ரெண்டு ட்ரிபிள் சி ஆரம்பிக்கிறதா இருக்கிறோம். ஆதினம் ஆர்ட்ஸ் காலேஜ்லேயும் நம்மளோட ஒரு ஆதி திராவிட விடுதி இருக்குது. அதில் ரெண்டையும் சேர்த்து இன்னொரு 200 படுக்கைகள் இன்க்ரீஸ் பண்ணுறதுல இருக்கிறோம். இப்போ ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் நம்மளோட மயிலாடுதுறை சீர்காழி ஜிஹெச்சில் கிட்டத்தட்ட 200 படுக்கைகள் வந்து ஆக்சிஜன் கூடிய படுக்கைகள் இருக்குது. அதில் இப்போ மயிலாடுதுறை ஜிஹெச்சில் 20 பேர் வந்து ஹை ஃப்ளோவில் இருக்கிறாங்க. சிலிண்டர் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 70-80 சிலிண்டர் இருக்குது நம்ம கையில். இன்னொரு 2-3 நாட்களுக்கு நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் அதை பற்றி பிரச்சனை இல்லை. இதுக்கு மேலே வந்து இப்போ நம்மளோட ரெண்டு மயிலாடுதுறை மற்றும் சீர்காழி ஜிஹெச்சில் வந்து ஆக்சிஜன் பிளான்ட் செட்டப் பண்ணுறதுக்காக டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து இப்போது அலாட்மெண்ட் வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே அங்கே வந்து பிளான்ட் செட்டப் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 150-200 சிலிண்டர் டெய்லி ஃபில்லப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்மளோட ரெண்டு ஜிஹெச்லேயுமே வந்துடும். அது வந்துச்சுன்னா ஓரளவுக்கு நம்மளால் ஆக்சிஜன் பற்றாக்குறை இல்லாமல் நம்மளோட மாவட்டத்தில் வந்து மக்களை வந்து நம்மளால் கவனிக்க முடியும். இதை தவிர வந்து இப்போ நேற்றுலேருந்து நம்ம வந்து ஃபுல் லாக்டவுனுங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வர்றோம். இது இப்போ நேற்றுலேருந்தே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சத்துக்கு மேலே ஃபைன் இம்போஸ் பண்ணியிருக்கிறோம். கடை திறந்துருக்கிறது, மாஸ்க் போடாமல் இருக்கிறது, அது மேலெல்லாம் இம்போஸ் பண்ணிக்கிட்டு வர்றோம். பட் இதை வந்து மக்கள் வந்து ஒரு தப்பான எண்ணத்தில் எடுத்துக்க வேண்டாம். இது வந்து மக்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறது வந்து இந்த ஒரு 15 நாட்களுக்கு அவங்க வீட்டுக்குள்ளவே இருந்தால் வந்து இந்த கொரோனா தொற்று வந்து பெருமளவு குறையும். அதனால நம்மளோட ஹெல்த் கேர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து மக்களை பார்க்கக்கூடிய அளவில் கேசஸ் குறையும். ஸோ அதனால் அதுக்காக ஒரு முயற்சி நம்மளோட கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. ஸோ அதுக்காக நம்ம ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு வர்றோம். மக்களும் வந்து இதில் ஒத்துழைச்சா மட்டும்தான் நம்மளால் இந்த முயற்சியில் வெற்றி பெற முடியும். மக்கள் வந்து இதுக்கு ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இப்போ நம்ம மயிலாடுதுறை மாவட்டத்தில் இதுவரைக்கும் வந்து தனியார் மருத்துவமனைகள் வந்து கொரோனா ட்ரீட்மெண்ட்டுக்கு இல்லாமல் இருந்துச்சு. அதில் வந்து முதல் வகையாக வந்து நம்மளோட அருண்பிரியா மருத்துவமனை வந்து ஒரு சீரிய முயற்சியில் 50 படுக்கைகள் கொண்ட வசதியுடன் மில்லியன் டே ஹோட்டலில் வந்து கொரோனா கேருக்காக ஸ்பெஷலாக ஒரு செட்டப் பண்ணி இன்னையிலேருந்து துவக்க வைக்கிறாங்க. அதில் வந்து நம்மளுக்கு ஒரு 20 பேர் வந்து ஐசியூலையும் ஆக்சிஜன்லையும் இருக்கக்கூடிய வசதியில் இருக்குது. மீதி பேர் வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 பேர் நம்மளுக்கு இந்த சென்டரில் வந்து பார்க்கக்கூடிய வசதியோடு இன்றைக்கி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நேயர்களே, இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த என்டிஎன் நிகழ்வுகளின் பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம்.